ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவுக்கு எதிரான பயணத் தடை கோரிக்கை. அரசின் தற்காப்பு பட்ஜெட் சபையில் சாடியது ஜேவிபி. தமிழ் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய யுவதியின் சடலம். மந்திர லோசனையில் அரசின் பங்காளி கட்சிகள் நாளை வெளிவரவுள்ள தீர்க்கமான முடிவு. நாட்டில் போதைப் பொருளின் விலை அதிகரித்துள்ளது கமல் குணரத்ன. 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் விவசாய அமைச்சிற்கு சீன நிறுவனம் விதித்துள்ள நிபந்தனைகள். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கையில் போர்க்குற்றத்தில் தொடர்புடையதாக கூறப்பட்டு இலங்கையின் ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவுக்கு எதிராக இங்கிலாந்தில் பயணத்தடை விதிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கைக்கு தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரா ஜோன்ஸ் தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டெபன் டிம்ஸ் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் தமது ஆதரவை வழங்க வேண்டுமென்று சாரா ஜோன்ஸ் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் டுவிட்டர் பக்கத்தில் காணொலியொன்றையும் பதிவிட்டுள்ளார். நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்சவால் சமர்ப்பிக்கப்பட்ட 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தற்காப்பை அடிப்படையாக கொண்டதே தவிர அபிவிருத்தியை இலக்கு வைத்து முன்வைக்கப்பட்டதல்ல என்று ஜேவிபி எம்பி விஜிதஹேர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை சடலமாக கரையொதுங்கிய யுவதி மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தில் இளைஞர் ஒருவருடன் நடந்து வருகின்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவில் உள்ள கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை சடலமாக கரையொதுங்கியுள்ள யுவதி மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தில் இளைஞர் ஒருவருடன் நடந்து வருகின்ற சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை மாலை இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து பங்காளி கட்சிகள் மந்திராலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக ஆளும் அரசாங்கத்திற்குள் மாற்று கருத்துக்களை கொண்டுள்ள 11 சிறு கட்சிகள் நாளை 15 தேதி எரிசக்தி அமைச்சர் உதய கமான்பில வீட்டில் மீண்டும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்து ஆராய இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இக்கூட்டத்திலேயே வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரதான போதைப்பொருள் வர்த்தகர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளதன் காரணமாக போதைப்பொருள் வர்த்தகம் செயலிழந்துள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கேகாலை, குருநாகல், ரத்னபுரி, களுத்துறை, கண்டி மாத்தளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்களும் மண்சரிவு அபாயம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாசுபட்ட சேதன பசலைகளுடன் இலங்கைக்கு கப்பலை அனுப்பியுள்ள சீனாவின் சேதன பசலை உற்பத்தியாளர் நிறுவனமான கியூண்டோ பயோடெக் குரூப் கம்பெனி லிமிடெட் தம்முடன் செய்து கொள்ளப்பட்ட அசல் கேள்விப்பத்திர உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலையில் 70% மற்றும் பசலைக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று இலங்கையின் விவசாய அமைச்சகத்துக்கு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. குறித்த நிறுவனத்தின் சேதன பசலைகள் அடங்கிய சர்ச்சைக்குரிய கப்பலை சீனாவுக்கு திரும்பி அழைக்க வேண்டும் என்று இலங்கையின் அரசாங்கம் கோரி வருவதை அடுத்தே இந்த நிபந்தனைகளை சீன நிறுவனம் விதித்துள்ளது. இலங்கையில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இல்லையென வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில மீண்டும் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமாயின் அது நிதியமைச்சினூடாகவே முன்னெடுக்கப்படும். கடந்த காலங்களிலும் விலை அதிகரிப்பு தொடர்பான விவரங்கள் மாத்திரமே தம்மால் வெளியிடப்பட்டதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவுக்கு எதிரான பயணத்தடை கோரிக்கை.
அரசின் தற்காப்பு பட்ஜெட் சபையில் சாடியது ஜிவிபி. தமிழ் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய யுவதியின் சடலம். மந்திர லோசனையில் அரசின் பங்காளி கட்சிகள் நாளை வெளிவரவுள்ள தீர்க்கமான முடிவு. நாட்டில் போதைப் பொருளின் விலை அதிகரித்துள்ளது கமல் குணரத்ன. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் விவசாய அமைச்சிற்கு சீன நிறுவனம் விதித்துள்ள நிபந்தனைகள். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல்கள்.